ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் அது ஒரு குட்டி கடை தான். அந்த அக்கா பார்த்தீங்கன்னா மீனோட ரேட் போடுறது, வெயிட் போடுறது, அதை கட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அந்த ஒரு அக்கா தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு கட்டிங்க்கெலாம் நமக்கு பைசாவே கிடையாது. கடல் மீன், ஆத்தி மீன், ரெண்டு வகையான மீன் வச்சுருக்காங்க. கடல் மீன்லாம் பார்க்கறதுக்கு கலர் கலராக இருந்தது. ஆத்தி மீனில் வந்துட்டு கெண்டை மீன், ஜிலேபி மீன், உளவு மீன், மூணு வகையான மீன் வச்சுருந்தாங்க. நான் கடல் மீனில் வந்து இந்த பெரிய சைஸ் ரெட் கலர் மீனும், ஆத்தி மீனில் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜிலேபி மீனில் வந்துட்டு முள் அதிகமாக இருக்காது. உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டில் தோட்டத்திலேயே மாங்காய்லாம் ஆஞ்சாச்சு பசங்களோட சேர்ந்து. இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் நான் தான் பண்ண போகிறேன். ஆனால் மீன் வந்து கழுவுறது எனக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்குங்க. எங்கள் அம்மா வந்து தண்ணி தெல்ல தெளிவான தண்ணி வர வரைக்கும் கழுவுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கையிட்டு கோரி ஊற்றி கழுவுனா கை ஒரு வழி ஆயிரும்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு, ஜிலேபி மீனில் பார்த்தீங்கன்னா அதோட தோல் வந்து சூப்பராக உறிஞ்சி வந்துடும். அதனால் அதோட தோல் பகுதி எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துக்கிட்டேன். மீன் கழுவும் போது சொரசொரப்பான சட்டியில் போட்டு கழுவுனீங்கன்னா மீன் தோலில் உள்ள அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும். அதனால் நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மீனை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லா தண்ணியும் வடித்து விட்டதுக்கப்புறமா நல்லா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. மீன் மேலே நல்லா தூத்தி விட்டுட்டு வெறவெற நல்லா விரைவி எடுத்தீங்கன்னா தோல் பகுதியில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா ஈஸியாக போயிடும். மீன் குழம்புக்கும் மீன் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, மீன் கழுவுறதை பொறுத்து தான் அதோட டேஸ்ட்டும் மனமும் இருக்கும். அதனால் நல்ல நிறைய தண்ணி வச்சு தாராளமாக கழுவுங்க. பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வழிஞ்சு ஓடணும். அந்த அளவுக்கு நல்லா இப்படி டேப்பை திறந்து விட்டுக்கிட்டு உங்கள் பாட்டில் கழுவிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் கழுவினாலும் சரி, லாஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா தெல்ல தெளிவான தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கழுவிட்டீங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மீன்களையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பெரிய மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஊற வைக்கணும். அப்போ தான் மீனுக்குள்ளே வந்து மசாலா நல்லா இறங்கும். குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு குட்டை மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இனி நீங்கள் எந்த ஹோட்டலில் போயும் மீன் ஃப்ரை மட்டும் வாங்கி சாப்பிடவே மாட்டேங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா மட்டும் இல்லைங்க, இன்னும் பவுடர் மசாலாக்கள்லாம் நிறைய இருக்குது. ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், கால் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அரை லெமன் நல்லா புளிஞ்சி விட்டுட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்க மசாலா எவ்வளோ வந்திருக்குன்ட்டு நல்ல ஒரு மணமா இருக்கு. இதை வந்து மீன்ல கீரல் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா உள்ள வெளியிலன்னு எல்லா பக்கம் மசாலா படுற மாதிரி பொறுமையா தடைய விட்டுருங்க. உள்ள வெளியே நல்லா திருப்பி போட்டு தடவணும். பட்டும் படாமல இருக்கக்கூடாது. மசாலாக்குள்ளவே மீனை நம்ம ஒழிச்சு வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு மசாலா வந்து நிறைய இருக்கணும். அப்பதான் உள்ள சத பகுதியிலாம் நல்லா ஊறிடும். நீங்க இப்படி மசாலா தடவுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க தேவையில்லைங்க. வெளியிலே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குழம்பு வச்சு முடிக்கும் போது இதை ஃப்ரை பண்ணதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறமா தக்காளி, மாங்காய் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய வெங்காயத்தில் ரெண்டும் ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு விறகடுப்பில் தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். நான் ஊருக்கு வந்தாலே விறகடுப்பில் தான் சோறு பொங்குறது, குழம்பு வைக்கிறதுன்ட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். நானே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். அம்மாவுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய், இந்த மூணு தான் வச்சு தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம். இப்போ அடுப்பு நல்லா பற்ற வச்சதுக்கப்புறமா மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா தாராளமாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தபருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால மிதமான தீயில் வச்சு தான் நம்ம சமையல் பண்ணணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்து போட்டு வதக்கும் போது கொஞ்சம் டைம்லே வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்ச மாதிரி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்டை சேர்த்துடலாம். போட்டதுமே நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு சைடு நல்லா வெந்திட்டு இருக்கட்டும். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு
புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காரத்துக்கும் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். இது அம்மா அரைச்ச குழம்பு பொடி, ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா கலவையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரொம்ப திக்காக இருந்தது குழம்பு, அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும், அதோட பச்சை வாசனை பாதி அளவுக்கு போகணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க ஜிலேபி மீனை சேர்த்துடலாம். ஜிலேபி மீனை வச்சு இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கோம், பெரிய மீனை ஃப்ரை பண்ண போகிறோம். மீன் போட்டதுமே அதிகமாக கிளறாமல் லைட்டாக அப்படி பட்டும் படாமலும் எல்லா மீனும் குழம்புக்குள்ளே மூழ்கிற மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துட்டாலே மணமணக்கு மண் செட்டி மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. அதை ஒரு சைடு இறக்கி வச்சாச்சு. இப்போ அதே அடுப்பில் இரும்பு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மீனை வச்சாச்சு. இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் அடுத்த சைடை திருப்பி விடணும். அவசரப்பட்டு திருப்பிட்டோம்னா தோல் வந்து தோல் பகுதி மசாலா எல்லாமே நம்ம தோசைக்கல்லை ஒட்டிக்கும். அதனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக அடுத்த சைடை திருப்பி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி நல்லா தக தக தகன்னு ரெட் கலரில் மின்னுதில். இந்த சைடு மீன் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறனால மீனை பயப்படாமல் நான் விட்டுட்டு வந்துட்டேன். இலைகளெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தா மீனும் சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் ஒட்டாமல் வந்திருக்கு. மசாலா உதிராத சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரையை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் பயங்கர சூடு, கையே வைக்க முடியல. இருந்தாலும் அக்கினி வெயிலையும் பொருட்படுத்தாமல் சூடையும் கண்டுக்காமல் நான் பாட்டில் பிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு மீன் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்குள்ள அம்மா சுட சுட சோறு பொங்கி வச்சுருக்காங்க. மண் சட்டி மீன் குழம்பு சுட சுட மணமணக்க ரெடியாக இருக்குது. அப்புறம் என்ன நல்லா குழந்தை இலையில் சோறை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஜிலேபி மீன் குழம்பை தாராளமாக ஊற்றிக்கிட்டு மீன் ஃப்ரையை வச்சு சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கின்றேன். பை.